Hi friends, welcome to Dev Physiotherapy Clinic. Today we are going to clear some queries regarding physiotherapy. Friends, இன்னைக்கு நம்ம வந்து physiotherapy ல இருக்க சில questions பத்தி நம்ம டாக்டர் தேவேந்திரன் சார் கிட்ட கேக்கலாம். சார் சில doubts எல்லாம் இருக்கு சார், அதங்க கிட்ட clarify பண்ணிக்கலாமா சார்? தாராளமா பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம டாக்டர்னு சொல்லாமா இல்ல physiotherapist னு சொல்லாமா சார்? டாக்டரா physiotherapistா? இது பொதுவா நிறைய பேர் கூட இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். என்ன பொறுத்தவரை நான் physiotherapy சொல்றது பெருமையா சொல்லிக்கிறேன். डाक्टर अभी पीहचि पड़ा एम डी पर्टिकुलर कोर्स मुड़च मटा डाक्टर ईवन एमबीबीएस डाक्टर कूड़ा एम डी मेडिसिन अंदमि मुड़चा स्टेट कौनसिल अंद कौनसिल डाक्टर पदवी फिजियोथेरपिस्ट डाक्टर सुल्ला और सब स्टेट इले मेरे और सब कंट्री डाक्टर और सब कंट्री सुल कन्वेंशनल पर्पस मटम डाक्टर फिजियोथेरपिस्ट अर्थम சோ நீங்க வந்து ఫిజియోథెరపీ డాక్టర్ சொல்லிக்கலாம். ஓகே சார். சார் இப்ப நம்ம डायरेक्टली ఫిజియోథెరపీ வரலாமா சார், இல்ல டாக்டர் ரெஃபர் பண்ணி தான் நம்ம ఫిజియోథెరపీ வரணும் அப்படிங்கறது இருக்கு. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து डायरेक्टली வரலாம், ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் இருக்குது பெட்டர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிக்கறாங்க, ஒரு இம்ப்ளான்ட் प्लेस प्रच्छे ரெஃபரன்ஸ் போய் தான் வரணும் இல்ல, நீங்க நேரடியாக வரலாம். இப்போ மற்ற மாற்று மருத்துவத்துக்கு இப்போ அக்குப்பஞ்சரோ அக்குப்ரெஷரோ இல்ல எண்ணெய் கட்டோ நாட்டு வைத்தியமோ வருமாவோ ஏதோ ஏதோ டாக்டர் நீங்க ரெஃபர் பண்ணி போறீங்க. ஸோ ஃபிசியோதெரப்பிங்கிறது யூஜி வந்து 4.5 இயர்ஸ், 8 செமஸ்டர், 6 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்றோம், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஆயிருது. பிஜி வந்து 2 வருஷம். ஸோ 6.5 வருஷம் நம்பி படிச்சுட்டு வரோம். தாராளமா நீங்க வந்து எங்களை நம்பி வந்து நேரடியாக வரலாம். ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணது அந்த மாதிரி மட்டும் டாக்டர் ரெஃபரன்ஸ் வரலாம். ஜென்ரலா வரக்கூடிய பெயினுக்கு நீங்க தாராளமா வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ், ஜென்ரலா வரக்கூடிய பெயினுக்கு எல்லாம் தாராளமா நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார். சார் இன்னொரு क्वेश्चन இருக்கு சார். இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது நமக்கு பெயின் இருக்கு, லெக் பெயின், இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூடியூப்ல போட்டாஸ் எக்சர்சைஸ்லாம் வருதுல சார், அத பார்த்து நம்ம எக்சர்சைஸ் பண்ணலாமா? நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான். எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம எதையும் பண்றது ரொம்ப தப்பு. சமையல் வேணுமா நம்ம யூடியூப் பார்த்து கத்துட்டு செய்யலாம், சர்ஜரி அப்படி பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் ஃபிசியோதெரபியில சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸும். இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் மாறும், அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அவங்க ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு பெயின் அப்படிங்கிறது ஒரு சிம்டம், அவ்வளவுதான். அவருக்கு உள்ள ஜவ்வு விலகி இருக்கும், அவர் முதுகு வலி எடுத்தோம்னா தசை இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல தன்னோட எலும்புல இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல தன்னோட ஜவ்வுல இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். ஜவ்வுனா முன்னோக்கி நகர்ந்திருக்கலாம், இல்ல பின்னோக்கி நகர்ந்திருக்கலாம். ஜவ்வு வந்து நார்மல் லேசா எழுத்திருக்கலாம், பாதி எழுத்திருக்கலாம், ஆண்ட்ரோலிசிஸ் ரிட்ரோலிசிஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ஒரு சில எக்ஸசைஸ் வந்து கான்ட்ராடிகேஷனா இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் சொல்லி தரவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது, அவங்க ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே வந்து அண்டர் த சூப்பர்விஷன், அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரபி பண்றது மட்டும்தான் மிக சரியான முடிவா இருக்கும். தவறா செய்யும் போது சில பின்வளைய கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ சார்.